இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான டிஃபன் ரெசிபிங்க, ஆந்திராவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான பப்பு ரொட்டை. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராகவும் அதே சமயம் அட்டகாசமும் இருக்கும், பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஒரே ரெசிபியில் நம்ம ஸ்வீட் செய்யலாம், பருப்பு செய்யலாம், ப்ளஸ் புளிப்பு செய்யலாங்க. இந்த மூணு விதமான ரெசிபியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். பப்பு ரொட்டை ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இங்கே பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் அளவில் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 250 கிராம்ஸ் அளவுள்ள இந்த டம்ளரு. இதை நம்ம வந்துட்டு நல்லா அரிசியை 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் நம்ம 1/2 அன் அவர் ஊறிச்சு அப்படின்னாலே போதும். பச்சரிசி அப்படின்றதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு அரைப்பட்டு வந்துடும். அதனால ஒரு 1/2 அன் அவர் ஊறிச்சுனா போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பப்பு ரொட்டை ரெசிப்பியில் ஒரு டைப் வந்து பருப்பு சேர்த்து செய்வோம். அதுக்காக 100 கிராம்ஸ் உள்ள கப்பில் நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி 1/2 அன் அவராக ஊறிடுச்சு. இப்போ நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை நான் இங்கே மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். நம்ம 2 டம்ளர் அரிசி சேர்த்தோம், அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் சேர்க்கணும். இந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு அது கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். இப்போ இதோட 1/2 உப்பு மட்டும் போட்டு நம்ம மாவை அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம், அதனால் ஸ்வீட்டுக்கு அதிகமாக உப்பு இருக்கக்கூடாது. அதனால் இதுக்கு 1/2 உப்பு மட்டும் போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாவை வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க தோசை. ஆனால் நம்ம இதில் தேங்காய் சேர்த்துறதுனால சாஃப்டாகிடும். அதனால் தேங்காய் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா கஞ்சி காய்ச்சி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தோசை. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசைக்கு எண்ணெய் ஊற்றி சுடக்கூடாது, அதனால் நான் இங்கே ஒரு துணியில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு கல்லில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பொதுவாக எண்ணெய் ஊற்றி சுட்டோம்னா தோசை ரோஸ்ட் ஆகிடும். ரோஸ்ட் ஆகக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும் தோசை. இந்த மாதிரி வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம தோசை ஊற்றணும். எந்த அளவுக்கு ஓட்டைகளோடு நம்ம ரவா தோசை ஊற்றுற மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இதை உடனே நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சு சுட்டோம்னா சீக்கிரமாக தோசை வெந்து வந்துடும். இது வந்து 30 செகண்ட்ஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா போதும். ரொம்ப நேரம் வெந்துருச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், நம்மளுக்கு தோசை வெள்ளையாக இருக்கணும். இந்த மாதிரி சைடில் எல்லாமே வெந்து தூக்கிட்டு வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக தோசை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபியில் ஹைலைட்டான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். பர்ஃபெக்டான சாஃப்டான பப்பு ரொட்டையாக நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு கரெக்டாக 15 செகண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா போதும், உடனே நம்ம எடுத்துடணும். இதில் முக்கியமான பாயிண்ட்டு தோசை கலர் ஆகிடக்கூடாது, தோசைக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது, அதே சமயம் தோசை வந்து ரோஸ்ட்டும் ஆகிடக்கூடாது. நம்ம ஒரே கல்லில் ஊற்றினோம்னா ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நான் 2 கல் யூஸ் பண்ணி செய்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு தோசை ஊற்றி எடுக்க முடியும். இந்த மாதிரி 2 கல்லுலேயும் தோசை ஊற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தோசையை வந்து பிக்க ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக இது வந்து பப்பு ரொட்டன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி தோசை பச்சரிசி தோசையை பிச்சு போட்டு செய்கிற உப்புமா தான் நம்ம தமிழில் சொல்லணும்னா. இந்த மாதிரி தோசையை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போடணும். உங்களுக்கு கையில் பிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பீஸா கட்டரில் வேணாலும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கையில் கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி தோசை கொடுத்தோம்னா ஆசையாக அவங்க வந்து உட்காந்து பிச்சு போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம பிச்சு போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 அன் அவர் இருந்தாலே போதும் நம்மளுக்கு தோசை ஊற்றி பிச்சு போடுறதுக்கு. 2 கல்லில் அப்படின்றதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் 1/2 அன் அவர் தான் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பப்பு ரொட்டையில் ட்ரெடிஷ்னலாக 3 மெத்தட் செய்வாங்க. ஒன்று இனிப்பு, ஒன்று புளிப்பு, ஒன்று பருப்பு. நம்ம இப்போ எந்த டேஸ்ட்டு வேணாலும் நம்ம மாற்றி செஞ்சுக்கலாம். நான் ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய 3 டைப்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன்.
ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் இனிப்பு செய்கிறேன், அதனால் நான் 100 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு. இப்போ அது வந்து கொஞ்சமாக கரைகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு 3-5 நிமிஷம் அளவுக்கு அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கப்புறமா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிச்சிட வேண்டாம், பாகுலாம் வர வேண்டாம். ஜஸ்ட்டு அதெல்லாம் டிசால்வ் ஆகி ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிச்சு அப்படின்னா போதும். இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கிற தோசையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி அந்த சக்கரை ஃபுல்லுமே நம்ம தோசை அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா போதும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுவை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1-2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் பப்புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. வேக வச்சு எடுத்த துவரம் பருப்பு இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பருப்பு செய்ய போகிறோம். அதுக்காக நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும்னு இல்லை, அதனால் நான் இங்கே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் அதிகமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்போட கிரன்ச்சினஸ் அங்கங்கே கிடைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தோசையில் அரை உப்பு இருக்குது. இந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தோசையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து உதிரி உதிரியாக போடுங்க. மொத்தமாக அப்படியே ஃபுல்லுத்தையும் கொட்டிட வேண்டாம், அப்புறம் நம்மளுக்கு ஒரே இடத்துல போயிட்டு பருப்பு உட்காந்துரும். அதனால் இந்த மாதிரி எடுத்து உதிரி உதிரியாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெதுவாக கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா தனித்தனியாக நம்மளுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு பாருங்கள், நம்ம மெதுவாக கலந்து விட்டோம்னா நல்லா புலப்புலன்னு நம்மளுக்கு பப்பரோட்டை ரெடி ஆகிடுச்சு. பருப்புது புளிப்பு பப்பரோட்டை செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நான் புளியோதரை மிக்ஸு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் இந்த புளிக்காய்ச்சல் செஞ்சு வச்சுருக்கேன் புளிசாதம் கிளறதுக்காக. இந்த புளிக்காய்ச்சலோட ரெசிபியும் நான் சீக்கிரமாக அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இங்கே நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா தோசை, அதில் நம்ம சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். இதை வந்து நம்ம அடுப்பில் போட்டு தான் கிளறணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. நம்மளோட புளிப்பு சுவையில் பப்புரோட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 3 விதமான பப்புரோட்டை ரெசிபியும் பார்த்தோம், இனிப்பு பருப்பு புளிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.